பெண்களை வந்து நம்ம தான் கவனிக்கணும் என்பதை விளங்காம பெண்களும் நம்ம சொத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும்னு விளங்கி கொண்டு நமக்கு புருஷன் இருக்கிறான் அவன் பொறுப்பாளி ஆயிட்டான் என்பதை அவங்களும் விளங்காம இவனு விளங்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெண்களை வந்து சம்பாதிப்பதற்காக அனுப்பிவிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பல விதங்கள் என்ன செய்யறாங்க, வேலைக்கும் தொழிலுக்குமாக வெளியே அனுப்பி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி ஏற்படுத்துறது வந்து உண்மையில நல்லதா? இன்னைக்கு வெளி உலகத்துல பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல, யார் போகலாம்? இந்த மாதிரி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் இல்லைன்னா போகலாம், யாருமே இல்ல, சாப்பாடு கூட வழி இல்ல, புருஷன் இருந்தா பொறுப்பாளி ஆயிடுவான், புருஷன் இல்ல அல்லது அவன் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறானா, அப்ப வந்து அந்த பொறுப்புக்கு ஆள் இல்லைங்கும்போது அவங்கதான் உழைக்கணும், அதுக்கு தனி ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு கணவன்மார்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த கணவன்கிட்ட இருந்துதான் நீங்கள் கேட்கணுமே தவிர, அவனுடைய சம்பாத்தியத்தில் இருந்தா நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, பெண்கள் ஏதோ பொருளாதார சுதந்திரம் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இது வந்து சுதந்திரத்துக்கு ஒரு அடையாளம், இது ஒரு முற்போக்கு, இதுதான் சிறந்தது உலகத்துக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, பெண்கள் வேலைக்கு போவது என்பது ஒரு ஃபேஷனா இன்னைக்கு ஆகிவிட்டது. உண்மையில் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல, இந்த வேலைக்கு போறதுனால அது பெண்களுக்கு நன்மையா தீமையா? நன்மையா இருந்தால் போகலாம், நன்மையா இருந்தால் இஸ்லாமே போவேணாம்னு சொல்லாது. பெண்களுக்கு ஒரு எந்த ஒரு காரியம் நல்லதாக இருக்கிறதோ அந்த நல்ல காரியத்தை இஸ்லாம் ஒரு காலத்தையும் தடுக்காது. படைச்ச இறைவனுக்கு யார் யாருக்கு எதை கொடுக்கணும் தெரியுமா இல்லையா? நீங்கள் இந்த வேலைக்கு பெண்கள் போறாங்களே அது உண்மையில் நல்லதா? கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைக்கு போனார்களே, ஆனால் அப்படி வேலைக்கு போவதன் மூலமாக அவங்க ரெண்டு சுமையும் சுமக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு வேலை என்ன இருப்ப, ரெட்டை சுமம் தானே. வேலைக்கு போறதுனால வீட்டுல சோறாக்குற வேலை இல்லாம போயிருமா, வீட்டை கவனிக்கிற வேலை இல்லாம போயிருமா, பிள்ளைய வயிற்றுல சுமக்கிற வேலை இல்லாம போயிருமா, அல்லது பெற்றுட்டு பால் கொடுக்கிற வேலை இல்லாம போயிருமா, அந்த குழந்தைய சீராட்டி தாளாட்டி வளர்க்கிற வேலையெல்லாம் இல்லாம போயிருமா? நாங்க வேலைக்கு போறோம் அதனால நீ பிள்ளைய பத்துக்கிறேன் புருஷன் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன வழங்கணும், இந்த வேலைக்கு என்று பெண்கள் போனார்களே ஆனால் அது அவர்களுக்கு ரெண்டு வேலையும் ஆகிவிடும். ஆம்பளைக்கு ஒரு வேலை, யாரு நாடாக படைக்கப்பட்டிருக்கிறானோ, திருகாத்திரமா படைக்கப்பட்டிருக்கிறானோ, அவன் ஒரு வேலை செய்யறான், வெளியில போய் சம்பாதிக்கிற வேலையை மட்டும் செய்யறான். பொம்பளைக்கு இப்ப என்ன ஆகி விடுகிறது, சம்பாதிக்கிற வேலையை அவதலையில போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து நிர்வகிக்கிற வேலை இருக்குத, அந்த வேலையை அவளுக்கு போட்டோம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பார்த்து அந்த வேலையை செய்யறா? வேலைக்கு போற எல்லா பெண்களும் வந்து வீட்டு வேலையை பார்க்கத்தானே செய்யறாங்க, துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க, அவங்க உங்களுடைய பெரிய வசதிகள் இருந்தா வேலைக்கு ஆள வச்சுக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன யோசிக்கணும், பெண்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஆண்கள் முழுசா பொறுப்பேற்றுக் கொள்ளாதுன்னு சொன்ன போனா பொண்ணு தேடும்போது அப்படி தேடுறான், எப்படி தேடுறான், வேலைக்கு போற பொண்ணா இருக்குதா, படிச்ச பொண்ணா இருக்குதான்னு தேடுற, அது ஒரு கணக்கு, அப்படி தேடுறது இல்ல, வேலைக்கு போற பொண்ணா இருக்குதா, அரசாங்க வேலையில உள்ள பொண்டாட்டியா இருக்குதா, அப்ப நிறைய ரூபாய் பென்ஷன் நிறைய வருமா இல்லையா, நம்ம சொகுசா வாழலாம் நினைத்து. அப்ப என்ன அர்த்தம், இவன் கையாளாகத்தனமா பொம்பளை வருமானத்தில் வாழ நினைக்கிறான், நம்ம சம்பாதிக்க வேண்டியது இல்ல, நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம், நம்மளை சம்பாதிச்சு நம்ம பொண்டாட்டி சம்பாதிச்சுட்டு வந்தாலும் சொன்னா நமக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் என்றெல்லாம் கணக்கு போட்டுக்கொண்டு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி பெண்ணு தான் வேணும் என்று தேடக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய குடும்பவியலுக்கு அது ஒரு தகுதி கிடையாது. வேலைக்கு செல்லாத மனைவி வேண்டும், பெண்ணு வேணும் என்றுதான் ஒரு ஆண் தேட வேண்டிய. நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, உல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, நிர்வாகத்தை இஸ்லாம் ரெண்டா பிரிச்சு வெளியில பொருள் தேர்ற நிர்வாகத்தை இவன்ட்டு கொடுத்து விட்டு வீட்டை நிர்வகிக்கிறது, அதை நிர்வகிக்கக்கூடியவள் பெண்ணு. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களா இருக்கிறீங்க, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஹதீஸ் இருக்கல, அந்த சொல்றாங்கன்னு கேட்டா உல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, பெண்கள் வந்து இந்த கணவனுடைய வீட்டை அவர்கள் தான் நிர்வகிப்பார்கள். நம்ம ரூபாயை கொடுத்துருவோம், என்னென்ன வாங்கணும், அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, புளி இருக்கா, மிளவா இருக்கா, அது அந்த மாதிரி பொருள்களை வாங்கி போடுற விஷயம் அவங்களை சேர்ந்ததுதான், உணவு தயாரிக்கிற விஷயம் அவங்களை சேர்ந்ததுதான், வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்ளக்கூடியதும் அவங்களை சேர்ந்ததுதான். அதெல்லாம் போக வந்து வயசான முதியவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்களை அரவணைக்கிறது, சீராட்டுறது, குழந்தைகள் இருக்கு அதை வளர்க்கறது, கல்வி கொடுக்கறது, அதை கண்காணிக்கிறது, ஒழுக்கமா போகுதா இல்லையான்னு பாக்குறது, இந்த வேலைகள்லாம் ஆம்பளை பார்க்க முடியாது, சம்பாதிக்க போயிருவான். இதெல்லாம் வீட்டுல இருந்து யாரும் பாக்கணும், பெண்கள் தான் பார்க்க வேண்டும். வீட்டுல இருந்து கண்காணிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது பெண்களுடைய கடமையில் இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் வந்து ரெண்டா பிரித்து இருக்கிறது. அதனால இஸ்லாமிய சமூக அமைப்புல என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் வந்து வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும் என்று தேடுகிறார்களோ
அல்லது வேலைக்கு அனுப்பலாம் என்பதற்காக வேண்டி படித்த பண்ணி தேடுகிறார்களோ. ஒரு நாலேஜ் இருக்கு, பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்கன்னு படிச்ச பொண்ணு தேடலாம். எதுக்கு தேடக்கூடாது? இந்த படிச்ச பொண்ணைய தேடிக்கிட்டோம்னு சொன்னா அவளை வேலைக்கு அனுப்பி அவளும் சம்பாதிப்பா நம்மளும் சம்பாதிப்போம். அது எப்படி நீ வந்து பொண்ணை நீ ஆம்பளைல நீ இல்லப்பா சம்பாதிச்சு அவளுக்கு போடணும். ஒரு படிச்ச பொண்ணு தேடுறதுக்கு எதுக்கு தேடணும்? குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க தேவையில்லை, வீட்டுல நல்லா எஜுகேட் பண்ணுவாங்க, நல்லா வளர்க்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தகுதிக்கு படிச்ச பெண்ணை தேடிட்டு போங்க. படிச்ச வேலைக்கு போற பெண்ணையும் நம்ம தேடக்கூடாது, படிச்ச பெண்ணையும் வேலைக்கு போவாள் என்பதற்காக தேடக்கூடாது, வேற நோக்கத்துக்காக தேடிக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சுமையை நமக்கு சுமத்தி இருக்கிறது. இப்ப வந்து இதனால வேலைக்கு போறனா என்ன ஏற்படுகிறது? இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யறான். இப்ப அப்படிதான் பிரிச்சுட்டாங்க உலகத்துல என்ன இருக்கு, 8 மணி நேரம் வேலையை சட்டமாக்கி விட்டாங்க. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஜாலியா இருக்கிறது. அப்படித்தானே பிரிச்சிருக்கான் உலகத்துல 8 மணி நேரம் வேலையை சட்டப்பூர்வம் உரிமையாக்கிட்டாங்க. அந்த தொழிலாளர் தினம் கொண்டாடுறாங்க இல்ல, அது உலகம் பூரா ஆய்வு பண்ணி மனிதனுடைய உடற்கூறெல்லாம் கவனத்துல கொண்டு 8 மணி நேரம் தான் யாருக்கு வேலை, ஒரு மனுஷன் வேலை செய்ய முடியும். இப்படி இருக்குதான் நிம்மதியா இருக்க முடியும். போர்ட்டையும் பார்த்தா நிம்மதியா இருக்க மாட்டாங்க. 8 மணி நேரம் சம்பாதிக்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், இன்னொரு 8 மணி நேரம் வெளியே போறது வர்றது, நண்பர்களை பாக்குறது, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அப்படி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி இருக்குது. இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஒரு 8 மணி நேரத்தை என்ன செய்யணும், ஒதுக்கணும் இருக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பெண்கள் வேலைக்கு போறவங்க என்ன ஆகும்னு கேட்டா, அவங்க வந்து 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது. ஆம்பளைக்கே 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் என்கிற நிலையில அவ வேலைக்கு போறவளா இருந்தாலேயானால் காலையில எந்திரிச்சு வேலையை சமையல் மட்டம் 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 அதுவும் பம்பரமா என்ன செய்யணும், அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சு அவளுக்கு மத்தியானம் சாப்பிடுறதுக்குள்ள பார்சல் வரைக்கும் கட்டிக்கிட்டு என்ன செய்யணும், பஸ் பிடிக்கணும், ஆட்டோ பிடிக்கணும், டிரைவர் பிடிக்கணும்னு சொல்லி பதறி பதறி ஓடிட்டு போய் புருஷன் அனுப்பிட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அனுப்பிட்டு எல்லா தலையிலையும் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு குளிக்க வச்சு எல்லாம் வேக வேகமா செய்யணும். அப்ப அவங்களுடைய சுபாவமே சுலோவா செய்யறது தானே, அவங்களுடைய தன்மை என்னது, சுலோவா செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும் பொழுது அந்த பேட்டரிக்கு அவ்வளவுதான் அதுக்கு செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஆம்புளை மாதிரி ஃபாஸ்டா விரைவாக அவங்களுடைய சுபாவத்துக்கு மாற்றமாக பெண்கள் வந்து தங்களை ஆக்கிக் கொள்றார்கள். வேலைக்கு 10 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னா 10 மணிக்குள்ள மூட்டு வேலையை முடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி மத்தியான சாப்பாடு வரைக்கும் புருஷனுடைய சாப்பாடு வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போறாங்களா, போனவன் அங்க வேலையை விட்டுட்டு வந்து நுழைஞ்சோம் மறுபடியும் வேலை, ஆனா வேலை முடிச்சுட்டு வந்தோமா அப்படி ஹாயா படுத்து தூங்கலாம். கொஞ்சம் ஆம்பளை அப்படி செய்யறாங்களே, ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து சோறாக்கிட்டு இருக்கான், வேலைக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வான், வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுப்பான், ஐயா நண்பர்கிட்ட பீச்சுக்கு போவாங்க போவோம் ஏதாவது செய்வான், அந்த வந்து மூளைக்கு என்ன செய்யும், ஓய்வு கிடைக்கும். பெண்கள் என்ன செய்யணும், மறுபடியும் உள்ள வந்து புள்ள வந்துருச்சா அது வந்துருச்சா பிள்ளைல வேற ட்ரெஸ் போட்டு விடுறது, அதை கவனிக்கிறது, அழுக்கு துணி எல்லாம் என்ன இருக்குன்னு பாக்குறது, அதுக்கப்புறம் ராத்திரி சமையலுக்கு உள்ள வேலைகளை பாக்குறது. இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் இயல்புக்கு மாத்தமாக 2 மடங்கு 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக அவங்க 16 மணி நேர வேலை என்ன செய்யறாங்க, அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 16 மணி நேரம் ஆச்சு. 6 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க, 10 மணி வரைக்கும் இரவு வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னா 16 மணி நேரமும் இடைவிடாத வேலை. இப்படி செய்வது வந்து பெண்களுடைய தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ளணும். இது பெண்களுக்கு வந்து என்ன ஏற்படுதுனால மன உளைச்சல் ஏற்படும், ஒழுங்கா திங்க முடியாது, ஈடுபாடு இருக்காது, ஆத்திரம் வரும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கணுங்கிறது கூட நேரம் ஒரு கேளாது, சந்தோஷமா இருக்கணும்ல கணவனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது அதெல்லாம் கூட அவங்க இழக்க வேண்டி வந்துடும். ஏன்னா அவங்க அந்த வேலை பொழுவில் அவ்வளவு செஞ்சுட்டு போய் உளுந்தமா படுத்தமா தூங்கணுமா, இது மாதிரி வாழ்க்கையா போயிருமே தவிர அதனால அவன் வேற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப இல்லற வாழ்க்கையில கூட அவங்களுக்கு ஒரு நாட்டம் குறையிற அளவுக்கு மன அழுத்தம் உண்டாயிரு, குடல் உளர்ச்சி ஒரு நோய் சொல்றாங்க, இதெல்லாம் ஏற்படும் ஒரு கணத்துல பாக்குறோம். அதே மாதிரி வந்து அவங்க ஒரு குழந்தையை பெற்றிருந்தாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, குழந்தையை பெற்றிருந்தாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய 8 மணி நேரம் பிரிக்கிறாங்க. குழந்தைய 8 மணி நேரம் பிரிந்து இருப்பது வந்து அவங்க உடலால் பிரிந்து இருந்தாலும் மனதால் அவங்க எப்படி இருப்பாங்க, ராத்திரியில தூங்கிக்கிட்டு இருக்கும் போது குழந்தை அழுதா கூட தூங்குறவங்க எந்திரிச்சிருக்காங்க, நாமளும் எந்திரிக்க மாட்டாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் என்ன செய்யறா, குழந்தை அழுத உடனே டக்குன்னு வாரி சுட்டு எந்திரிச்சு என்ன பண்றா, அந்த குழந்தைய கவனிக்கணும்னு உளப்பூர்வமா அந்த குழந்தைக்கும் தாய்க்கு மத்தியில கனெக்ஷன் இருக்கிறது. நீங்க வேலைக்கு போயிட்டா கூட இந்த கனெக்ஷன் அங்க இருந்துட்டு உடல் தான் அங்க வந்துருச்சே தவிர மனசு பூரா அங்க இருக்கு, நம்ம புள்ளைய விட்டுட்டு வந்தோமே அது என்ன ஆகும், அதுவும் பால் குடிக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தையா இருந்தா அப்ப இந்த பால் குடிக்கிற நேரத்தில் பால் கொடுக்க முடியாது, தாய்ப்பால் அது கிடைக்காது,
இந்த 8 மணி நேரத்துக்கும் செயற்கையான உணவுகள் தான் கொடுக்க முடியும். எல்லாரும் அறிவியல் என்ன சொல்றாங்க, தாய்ப்பால் ஈடானது எதுவுமே இல்லைங்கிறாங்க, எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதுல தான் இருக்குங்கிறாங்க. அந்த தாய்ப்பாலை உரிய முறையில தேவையான அளவுக்கு குடிச்சு வளர்க்குதல் என்பது இந்த மாதிரி வேலைக்கு போற பெண்களால் நடக்குமா? நடக்காது. அப்ப ரொம்ப நேரம் அவங்க பால் கொடுக்காமல் இருக்கும் பொழுது குழந்தை இயங்குகிறது. அது மாத்திரம் இல்லாம பால் சுரந்தா கொடுத்துடணும். வேலை நேரம் 8 மணி நேரம், போறதுக்கு 1 மணி நேரம், வாரத்துக்கு 1 மணி நேரம் வச்சுட்டா 10 மணி நேரம் ஆயிரும். 10 மணி நேரத்துக்கு அந்த பால் கொடுக்காமல் அவங்க ஒவ்வொரு நாளும் அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது சுரப்பு குறையும். பால் உற்பத்தி அவர் எவ்வளவுக்கு குழந்தைக்கு கொடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இவங்க எப்ப கொடுக்காம இருக்கிறாங்களோ, நீங்க வேணா ஒரு 10 நாளைக்கு பால் கொடுக்காம இருந்து பாருங்க, என்னவாயிரு தாய்க்கு பால குறைஞ்சு போயிரும், நின்று போயிடும், சுரக்காது. அது எடுக்க எடுக்க தான் சுரக்கும். கிணறுக்கு கிணறு இறக்கி இறக்கி ஊறுமாங்கல்ல, அது மாதிரி தான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அப்ப இவங்களுக்கு அந்த பால் சுரக்கிற விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்காது. பால் வந்து சுரந்துகிட்டு நேரத்துல அதை கொடுக்காம இருந்து கட்டுப்படுத்துறதுனால அதுல ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது, டென்ஷன் ஏற்படுகிறது, அதனால உடல்ல சில ரசாயன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது, ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்றெல்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இது நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த பாசம், குழந்தைக்கு பாசம், பாலை விட எது முக்கியமானது? அந்த அணைச்சி அதை சிரிச்சு அது கொஞ்சம்ல அது ஒரு டானிக்கு மாதிரி குழந்தை எதிர்பார்க்கும், குழந்தை அதை ஆசைப்படும். எந்த வீட்டுல குழந்தைய சிரிச்சு கொஞ்சி வளர்க்கிறாங்களோ அது வந்து நல்ல பிள்ளையால வளரும். இந்த மாதிரி விட்டு போனவங்க தருதலையாவும் முரடனாவும் ஒரு அன்புக்கு இயங்கக்கூடிய பிள்ளைகளா இருக்குன்னு சொன்னா அது நல்ல பிள்ளையா உருவ வளராது என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப ஒரு பிள்ளையின் பெத்துப்பட்டு குடும்ப வாழ்க்கை வேணும்னு சேர்ந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவர் பிள்ளையும் பெத்துப்பட்டு யாரை வளர்த்துக்கிறவான்னு விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அது வந்து எப்படியோ வளர்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணனிய, எப்படியோ வளர்றதுக்காக வேண்டிய நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீங்க. அப்ப அந்த பிள்ளைகளும் என்ன ஆயிருது, ரொம்ப மோசம். குழந்தைகளே சரியான பாசங்கள் கிடைக்காம கண்ட கண்ட இடத்திலையும் வளர்த்து பலவிதமான ஒரு நிலைமை ஏற்பட்டு போய்விடுகிறது. இது குழந்தையா இருந்து கொஞ்சம் மேல வந்துச்சுன்னு சின்ன பிள்ளைகள்லயே சில சேட்டைகள் எல்லாம் செய்வாங்க, பக்கத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாம் கெடுப்பாங்க, கெட்டு பீடி குடிக்கிறது, இந்த மாதிரி குடிக்கிட்டு குடிப்பாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு தாய் இருந்து கண்காணிச்சா தான் செய்ய முடியும், இந்த பிள்ளைய ஒழுங்கா கொண்டு போக முடியும். இதெல்லாம் உங்களால பார்க்க முடியாது, எப்படி வளர்றானே தெரியாது. ஒழிக்கிறது, கள்ளத்தனம், எல்லாத்தையும் கத்துக்கொள்ளியது குழந்தைகள். அப்ப நம்ம குழந்தைகள் நல்ல முறையா வளருவதற்கும் எது தடுக்கிறது? பொருளாதாரத்தை பொம்புல போய் தேடுன்னு சொன்னால் அந்த சமூக அமைப்பு, அந்த குடும்ப அமைப்பு நாசமாகி விடுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து பல குடும்பங்கள்ல பாக்குறோம், வேலைக்கு பொறுப்புங்களும் வேண்ட ஆரம்பத்தில் ஆசைப்பட்டுறான், போயிடுறாளா வேலைக்கு போனா. இயற்கையாகவே மனிதனுடைய தன்மை என்ன, வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி வேண்டாலும் இருந்துக்கணும், ஆம்பளையோ பொம்பளையோ. கொஞ்சம் வெளியே போகணும்னு சொன்னா அதுக்கு தனியாக ஒரு டிரெஸ் போடுறது எல்லாம் இருக்கும்ல, வெளியே போற அந்த வந்து வீட்டுக்குள்ள அடிஞ்சிருந்த அந்த டிரெஸ் கூட நீங்க வெளியே போவீங்களா? பொம்பளையும் போக மாட்டான், ஆம்பளையும் போக மாட்டான். பொம்பளை கொஞ்சம் கூடுதலா அதுக்கு வந்து கவனம் எடுத்துக் கொள்வார். அப்ப வேலைக்கு போகையில கொஞ்சம் நல்ல சேலையை உடுத்தி கொண்டு கொஞ்சம் நல்லபடியா அவர் பவுடர் கூட போட்டு போனான்னு வைங்களேன், இவனுக்கு ஆரம்பத்தில் குழப்பமாகும். நீ தானே வேலைக்கு வேணும் கேட்ட, நீ தானே வேலைக்கு போற பொம்பளை வேணும்னு கேட்ட, அப்ப வெளி உலகத்துக்கு போக கூட என்ன செய்வா? அதுக்கு தகுந்தவாறு போகும்போது என்னவாகும்னா வேலைக்கு அனுப்பிட்டு இவன் மனசுல என்னவா இருக்கேன், வேற மாதிரி இவன் போறாளு, பல பேரோட இது தனியா இருக்க நிலைமை எல்லாம் ஏற்படுமே, வேலைக்கு தான் போறாளா வேற எங்கேயாச்சும் போறாளா, இதெல்லாம் மனசுல வருமா இல்லையா? வந்து நான் முறைப்படுத்த சொல்லல, நம்ம நாட்டுல பெங்களூர்ல வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க, வேலைக்கு போகக்கூடிய 750 வேலைக்கு போற பெண்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல, வேலைக்கு போறதுனால உங்க குடும்பத்துல ஏற்பட்ட நல்லது கெட்டதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏண்டா போனோம் இருக்கிறது. யார் சொல்றா? வேலைக்கு போற பெண்கள். என்னமா விஷயம், 80% பெண்கள், 750 பேர்ல 80% பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்க கணவனாலும் எங்கள் கணவனின் குடும்பத்தினாலும் நாங்கள் கடும் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். 100 பொம்பளை வேலைக்கு போனா 80 பொம்பளை புருஷனால் சந்தேகப்படுறான், ஒரு 20 பொம்பளை தான் அந்த புருஷனால் சந்தேகப்படாமல் இருக்கிறான். இது ரொம்ப அளவுக்கு மீறின ஒரு சதவீதமா இருக்கிறது. ஒரு பாதிக்கு பாதி இருந்தா கூட அப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா இது எவ்வளவுக்கு இருக்குது, 100 பேருக்கு போனா 80 பேருக்கு இப்படிதான் ஏற்படும்னா தவிர்க்கணுமா இல்லையா? அதிகமான சதவீதம் இருக்கும்போது அதை தவிர்த்து கொள்ளணுமா இல்லையா? ஏதோ 1%, 2% இருந்தா அது எவ்வளவு ஒரு கிறுக்கு பயிர் செய்யலாம்னு விட்டு போயிடலாம். அம்புட அம்புல இப்படித்தான். இப்ப 80% பேருங்கிறது அவ்வளவு பேருக்காக வழங்குறா இல்லையா? அப்ப உன் சம்பாத்தியத்துக்காகட்டி உனக்கு வேலையை அனுப்பினாலும் அவன் என்ன செய்வான், வரும்போது பல விதமான சந்தேகங்களோடையும், ஏதோ ஒரு வேலையினால ஒரு பஸ் லேட் ஆகிக்கிறோம்,
ஒரு ட்ரெயின்ல லேட் ஆகி போயிடும், ஒரு ஸ்ட்ரைக் ஆகி வாங்கி ஒரு டிராபிக் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால ஒரு 6 மணிக்கு வரக்கூடிய 7 மணிக்கு வந்தா போது நீ எங்க போன, நீ 6 மணிக்கு புறப்பட்டியாமல போன் பண்ணி கேட்டனே, போன் பண்ணி கேட்பானா கேட்ட 6 மணிக்கு போயிட்டாங்களே, 6 மணிக்கு புறப்பட்டியம் போட்டாரோ, இப்படி எல்லாம் கேட்பான். அப்ப வந்து இப்படி பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டா எதுக்கு இது குடும்ப வாழ்க்கை? அற்பமான காசுக்காக வேண்டி நீங்க வந்துகிட்டு இந்த உங்களை கெடுத்துக்கொண்டு குடும்பத்திலையும் சந்தேகத்தை ஏற்பட்டா அப்புறம் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப 80% பெண்கள் இதை ஒரு வாக்கு மூலமா கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது நல்லதா? அப்ப ஏன் இதுக்கெல்லாம் வருது? குடும்ப அமைப்புடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கல. ஆம்பளைதான் இதுக்கு பொறுப்பாளி, பொம்பளைக்கு இந்த பொருளாதாரத்துக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் இதை வந்து அனுப்ப மாட்டார். இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புறது என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளவன், அறவே தவிர்த்து கொள்ளவன். ஏதாவது ஊனமாயிட்டானா, அவன் சம்பாதிக்கவே இல்லாம படுக்கையா கிடக்குறானா, அது மாதிரி விதிவிலக்கா போனாங்கன்னா அது ஒரு கணக்கு. நல்லா இருக்கிறவன் 2000 ரூபா வந்தா 2000 ரூபா வாழ்ந்துட்டு போ, 5000 ரூபா இல்லாத வந்தா 5000 ரூபா வாழ்ந்துட்டு போ, 20000 ரூபா கிடைக்குங்கிறக்கான எப்ப நாட்டி வேலை அனுப்புற, செத்து போயிருவோட வேலைக்கு அனுப்பி தொலைச்சிட்டு போ, இருக்கிறத கொண்டு வாழ வேண்டியதானப்பா அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தது என்னன்னு கேட்டா, புருஷன் சந்தேகப்படுறானா, அங்க போனா ஆம்பளைக்கிண்டே உள்ள ஒரு நோய் இருக்குதுல, என்ன நோய்? அவனுக்கு என்னதான் வீட்டுல கொண்டாட்டி இருந்தாலும் சரி, அவன் வேலைக்கு வந்துருவானா, வேற ஒருத்திய வந்து வேற மாதிரி தான் பாக்கணும். கொஞ்சம் நல்லா ஆபீஸுக்கு வரக்கூடிய கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் ஸ்டைலா வந்துட்டான்னு வைங்களேன், அவளை என்ன செய்யறான், வேற மாதிரி ஒரு ரெட்ட அர்த்தத்துல பேசுறது, அவர் போய் பொருளை வாங்கும் போதே கையை அப்படி தொட்டுற மாதிரி வாங்குறது ஆபீஸ்ல நடக்கும். அது பொம்பளைல சொல்றாள். இந்த சர்வேல பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க சக ஊழியர்களுடைய 90% பேரால வந்து நாங்க தப்பாக பார்க்கப்படுகிறோம், அது தப்பாக வந்து சீண்டி பாக்குறது. இருக்கிற அம்புடாமல என்ன பண்றான், என்னத்தையாவது வந்து பொம்பளை தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் வேலைக்கு அவன் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றான். அதுவே மேல உள்ள அதிகாரியா இருந்தான்னு வைங்க, அவன் எதுக்க மாட்டான். ஏன் இவன் கையை பிடிச்சாலும் வேலையும் போயிரு, வேலையும் விட்டுறக்கூடாதுல, அதான் அதான் லட்சியம் நாய்க்குத்தில. நீங்கதான் நீங்க வந்து குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணுங்கிறது உங்களுக்கு 2ம் பட்சமா போய் உங்களுக்கு எது பஸ்ட் ஆயிடுச்சு, வேலை தான் பஸ்ட் ஆயிரும் பொழுது உங்க மேனேஜர் உங்க முதலாளி என்ன செய்வான், என்னமான்னு தோல்ல கூட கையை போடுவான். என்ன செய்வீங்க? ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு மாதிரியா நெளிஞ்சு கிழிஞ்சிட்டு இருந்தா கூட வேலையை விட்டு தூக்கிடுவான், அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. முதல் நாளைக்கு லேசா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, 2ம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, 3ம் நாளைக்கு எப்படி போயிருமா இல்லையா, மொத்தமும் போயிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சக ஊழியர்களாலையும் மேல உள்ள அதிகாரிகளாலையும் பலவிதமான பாலியல் தொல்லைகளுக்கு, இன்னும் சொல்ல போனா இது நம்ம சென்னையில நடந்தது. சென்னையில நம்ம கமிஷனர் என்ன பண்றாருன்னு கேட்டா, வேலைக்கு செல்லும் பெண்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பெண்களை எல்லாம் கூட்டி அவங்கள்ட்ட கருத்து கேட்கிறார். அப்ப இந்த பொம்பளை எல்லாம் எந்திரிச்சிட்டு தான் சொல்றாங்க, கமிஷனர் என்ன சொல்றாங்க, இந்த வேலைக்கு போறதுனால இந்த இடையில வர்றவங்க இந்த இடிக்கக்கூடிய இடி மன்னர்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் புகார் சொல்றாங்க. அது வந்து வேண்டாம், பெண்கள் பஸ் அப்படி இப்படி ஏறிக்கலாம்னு வைங்க, அது வந்து அவர் அது மேட்டர் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் வேலைக்கு சென்றால் மேல உள்ள அதிகாரிகளாலும் எங்க சக ஊழியர்களாலையும் நாங்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறோம், அதுக்கு ஒரு நெறியை நீங்க சட்டம் போட வேண்டும் என்று பல அதிகமான பெண்கள் வந்து புகார் செய்யறாங்க. இதையெல்லாம் தாண்டி எங்க குடும்பத்துடைய பொருளாதார தேவைக்கு ஆண்டி நாங்கள் வேலைக்கு வந்தால் எங்கள் புருஷனாலையும் எங்களுடைய குடும்பத்தை புகுந்த வீட்டில் உள்ள குடும்பத்து மெம்பர்களாலையும் நாங்கள் நிறைய கொடுமைப்படுத்தப்படுகிறோம், நிறைய வந்து குத்தி காட்டப்படுகிறோம், மனசால் காயப்படுத்தப்படுகிறோம் என்றெல்லாம் கமிஷனர் முன்னாடி நம்ம சென்னை மாநகரத்தில் வேலைக்கு போற பெண்களுக்காக வேண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில கூப்பிட்டு கருத்து கேட்கும் பொழுது பொம்பளை எல்லாம் சொல்லி டெய்லி பேப்பர்ல ஒரு முழு பக்கத்துக்கு தினத்தந்தி பேப்பர்ல நியூஸ் அப்படி வருகிறது. அப்பதான் செய்து இந்த வேலைக்கு போறதுல இவ்வளவு விஷயம் இருக்கிறது. அப்ப ஏன் இது வருது? இந்த அடிப்படை விளங்காதனாலதான் வருது. அப்ப இந்த சம்பாத்தியத்துக்காக அப்படி நினைச்சிட்டு பாக்குறோம். இன்னும் இது ஒரு வகையாச்சா? இன்னும் சொல்ல போனா அந்த வேலைகள்ல வேலைக்கு சேர்க்கிறது பாதி தான், பெண்களை வேலைக்கு சேர்க்கிறான, வேலை செய்யறதுக்காக சேர்க்கிறது பாதி, இன்னொரு பாதி எதுக்கு தெரியுமா, அவங்களை காட்டி ஆள் பிடிக்கிறதுக்கு சேர்க்கறது தான். எதுக்கு? அந்த இடத்துல ஆம்பளை உட்கார்ந்துருந்தா வரமாட்டாங்க, ஒரு அழகான பொம்பளை மேக்கப் பண்ணி உட்கார்ந்துருந்தா இவன் வழிகிறதுக்கு அதுக்காக போவான், அந்த வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காகவே. அப்ப உங்களை ஒரு போக பொருளாக்குறானா இல்லையா? பல நிறுவனங்கள் என்ன பண்றான்னு கேட்டா, வேலைக்கு சேரும்போது உதாரணமா இந்த தகவல் தொழில்நுட்பர்கள் ஐடி இருக்குல்ல, அந்த மாதிரியான வேலைக்கு போகும்போது என்ன செய்வான்னு அதுல கேட்பான், நீங்கள் மாசத்துக்கு 2 தடவை பியூட்டி பார்லருக்கு போவீர்களா? ஆமாண்டா தான் வேலை கிடைக்கும், அதை டிக் பண்ணணுமா. அப்ப பியூட்டி பார்லருக்கு ஏன்டா, வேலைக்கும் பியூட்டி பார்லருக்கு என்ன
வேலைக்கு வேண்டிய அவங்களை சேர்க்கறான் இல்ல ஆட்களை ஈர்க்கிறதுக்காக கூப்பிடுறான். எதுக்காண்டி பீட்டி பாடல குறைச்சிடுறான், நீ வேலை எல்லாம் செய்ய வேணாம், நீ உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஆளுக்கு வருவாங்க. உட்கார்ந்து இருக்கிற ஆள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கவரிக்கிற மாதிரி இருந்தா சரியா வரும். இப்படின்னு சொல்லி அந்த விமானத்துல நீ ஏறீங்க, விமான பணிப்பெண்கள் சேர்க்கிறான், என்ன விமானத்துல என்ன பணி பண்றாங்க ஓட்டுறாங்களோ, விமானத்துல என்ன பணி பண்றாங்க ஒரு பணியும் கிடையாது, அது இந்த ஆம்பளை எதுக்கு தீனி போடுறதுக்கா அப்படி விமான பணிப்பெண்களை சேர்க்கறது எது செய்யறான், அது ஆம்பளை சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம், அது எதுக்குன்னு கேட்டா ஒரு நுழையும் போது அப்படி கும்பிட்டுக்கிட்டு என்ன என்ன செஞ்சாலும் ஒன்னும் செய்யக்கூடாது, தொடலாம் என்ன வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி எல்லாம் சரத்து கொஞ்சம் கெடுபடி கொண்டு வந்தாங்க. இப்ப கண்ணோட நிறுத்திக்கலாம், அப்பெல்லாம் என்ன செய்யணும், இழுத்து போட்டு மணியில உட்கார வச்சா கூட கேட்க கூடாது, விமானத்துல சட்டம் இருந்துச்சு. அப்ப பொம்பளை விமான பணிப்பெண்ணா போறக்கூடியவள் வந்து ஒரு பாலியல் சேட்டை பண்ணுவதற்கு ஒரு கருவி, அப்ப இதுக்கு தானே வேலைக்கு சேர்க்கறான். அப்ப நிறைய நிறுவனங்கள்ல வந்து பெண்களை வைத்தால் ஆம்பளை ஏமாத்தலாம், வேலைக்கு சேர்க்கறது இல்ல. அப்ப நம்ம அதையும் கவனிக்க வேணும், பாதி வேலை இப்படித்தான் இருக்கு, பெண்கள் போகக்கூடிய வேலைகள்ல பாதி வேலை எப்படி இருக்கும், இந்த ரிசப்ஷன் ஆட்களை சந்திப்பது, சிரிச்சு சிரிச்சு பேசணும், கோபமே படக்கூடாது, அவன் வேற அர்த்தம் பேசினாலும் அப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரெண்டு அர்த்தம்லாம் பேசுவான், அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்க, இது ஒரு பொழப்பு, இது ஒரு பொழப்பான்னு நான் கேட்கறேன், பல மாதிரி அர்த்தத்துல எல்லாம் பேசுவான், அவங்களுக்கு ட்ரைனிங் என்ன, வாய் திறந்துடக்கூடாது, முதல் நம்பிதான் தொழில ஆரம்பிச்சிருக்கு, உன்னை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறான். இந்த இது நடந்து கொண்டிருக்கிற நாட்டுல அவளுக்குதா, அவ பெண்கள் வேலைக்கு போறது விளங்காம இது உரிமைங்கிறாங்க, இதான் உரிமை, ஒரு பொம்பளை வந்து ரெட்டு அர்த்தத்துல பேசுறான், அதை சகிச்சுக்கிட்டு போகணும் என்பது உரிமையா, செருப்பை கட்டி அடிக்கணுங்கிற உரிமையா, எது உரிமை, பெண்ணுரிமை பெண்ணுரிமை சொல்லிட்டு கேவலப்படுத்துறாங்க, பெண்களை கேவலப்படுத்துறது பூரா பெண்ணுரிமை என்று ஆக்கி விட்டார்கள். அதே மாதிரி வந்து இதை பெண்மை அவர்கள் பயன்படுத்துறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா போகும்போது தான் போவாங்க, அந்த பதவி உயர்வு தேவைங்கும் பொழுது அவங்களாவே போய் குலைவாங்க. சில பெண்கள் என்ன செய்வாங்க, இப்ப நம்ம கிளர்க்கா இருக்கிறோம், மேனேஜர் ஆகணும், என்ன செய்யறது, அதுக்கு என்ன மேனேஜர் ஆக்கிவோம், அதுக்கு இடத்துல மேனேஜர் ஆகக்கூடிய இடத்துல இருப்பான்ல, இவன் மேனேஜருங்கிற அந்த அந்தஸ்தை கொடுப்பானோ அவனை போய் அதிகமாக அனுசரிக்கிற நிறைய பாத்தீங்கன்னா பொம்பளைங்க சில பேர் வேலைக்கு சென்றாங்கன்னா ஆம்பளோட சரசரன்னு மேல போயிருவாங்க, என்னடா மேல போச்சு, அது கேட்டா சொல்லிக்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் திறமை பெற்று விட்டோம், உள்ள பார்த்தா இந்த மேட்ரி தான் இருக்கு, திறமை எல்லாம் மேட்ரா இருக்காது, என்ன திறமை இது, ஆம்பளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு சில பெண்கள் அப்படி செய்கிறார்கள், அவங்க அவனுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு என்ன செய்யறது, டக்கு டக்குன்னு அந்த இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யறவங்க கீழே தள்ளிப்பட்டு இவங்க போய் ஒரு சூப்பர்வைசர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துற காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்ப இப்படிதான் செய்வான் ஆம்பளை, ஆம்பளை என்ன செய்வான், தனக்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்புவான், அந்த மாதிரி ஒரு வள்ளூர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தனியா உட்கார வைக்கிறிய, இது என்ன, இது என்ன ஒரு வாழ்க்கையா, உன் பிள்ளைய அழகா வளர்த்து ஒழுக்கமா வளர்த்து நீ உன்னைய விட நல்ல சிறந்த முறையில் அவங்களை உருவாக்கி ஒரு விஞ்ஞானியா, ஒரு அறிஞரா, ஒரு என்ஜினியரா, ஒரு டாக்டரா, ஒரு மார்க் அறிஞரா, ஏதோ நீ ஆசைப்படுற மாதிரி வளர்த்துக்கிட்டு போவியா, அது ஒரு அது ஒரு நிர்வாகம் இல்லையா, உள்துறைங்கிற ஒரு நிர்வாகம் இல்லையா, அதுன்னு அடிமைத்தனமா, அது எவ்வளவு பெரிய பொறுப்பு, ஒரு பிள்ளைய வார்த்து வளர்த்து எடுக்கிறது என்பது சின்ன விஷயமா, அவ்வளவு பெரிய பொறுப்பு பெண்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும் போது வழங்காம என்ன செய்யறாங்க, இதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காட்சியை பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் மேல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய செலவு இருக்குல்ல 20% இதுக்கு செலவழிக்கிறாங்களாம், எதுக்கு, பெண்களை வேலைக்கு போற பெண்கள் வந்து இந்த அழகு காவலி கவர்ச்சிக்காக வேண்டி பூ வைக்கிறதுல இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தா அவ்வளவு செய்ய மாட்டாங்க, வெளியே போனா பியூட்டி பார்லர்ல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, வாங்குற சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய காட்சியும் பாக்குறோம். இது போக இப்ப அதிகமான சம்பளத்தோடு வரக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை இருக்க இதுக்கெல்லாம் போன பிறகு பெண்கள் தண்ணி அடிக்கக்கூடியவர்களாக விளங்குதா, ஆண்களோடு சேர்ந்து ஊர் சுத்தக்கூடியவர்களாக, வீட்டுல கேள்வி கேட்கலாது, கல்யாணம் பண்ணாதவளே கேள்வி கேட்க முடியல, ஏன், அவளுடைய சம்பாத்திய 40,000 சம்பளம் வாங்கிட்டு வர்றா, அப்ப அவளை சார்ந்துதான் தாய் இருந்து நிக்கும் பொழுது ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேலை பார்த்துட்டு போ, தனியா ரூம் எடுத்து தங்கிடுவேங்கிறா, அப்ப அந்த மாதிரி எல்லாம் போய் அவங்களுடைய வாழ்க்கை கற்பை எல்லாம் இழந்து நாசமாகி பலவிதமான ஒரு பாலியல் நோய்க்கெல்லாம் ஆளாகக்கூடிய கதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா பெண்கள் வந்து பொருளாதாரத்துக்கு பொறுப்பாளிகள் இவங்க நினைக்கிறாங்க, பொம்புனை அப்படி நினைக்கிறாங்க, உனக்கு ஏன் அது, எப்படிப்பட்ட உரிமை எல்லாம் தந்திருக்கிறது, கணவன் தலையில் அவளையும் சுமத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை விட முக்கியம் என்ன தெரியுமா, ஆம்பளை சம்பாதிக்கிறான்ல, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் நீங்க பாக்கலாம், ஆம்பளை சம்பாதிச்சான்னு சொன்னா அவன் என்னுடைய எதுன்னு கூடுதலா எடுத்துக்கொள்ள மாட்டான், மனைவி எல்லாம் சேர்த்து நம்ம நம்ம சொத்துங்கிற மாதிரி தான் அவனுடைய தன்மை இருக்கும். பொம்பளை
பெண்கள்ட்ட ஒரு கலை இருக்க வேண்டும், இயற்கையான கலை. இந்த இயற்கையான கலையெல்லாம் வெளியில் அலையும் போது மாத்துமா இல்லையா? சூரிய வெளிச்சம், அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் அந்த மூஞ்சில படுமை என்னவாயிருது, அதுல வந்து அளவுக்கு மீறின ஒரு முதுமையும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தா இல்லையா? முஸ்லீம் பெண்களை பாருங்க, நம்ம எல்லாம் தலித்து வேற மாதிரி சமுதாயத்துல வந்திருப்போம், வரும்போது அடுப்பு கை மாதிரி தான் வந்தாங்க எல்லாரும். ரெண்டு தலைமுறை ஆனவன என்ன வந்து தலதண்டு ஆயிடுறாங்க. முஸ்லீம் பொம்பளை மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு ரெண்டு தலைமுறை ஆனவனையே இந்த வழியை சுத்துறது நாட்டு களை எடுக்கலாம் அனுப்பாம அந்த சூரியனுடைய கதிர்கள் இருந்து நான் தப்பி அப்படிலாம் பெண்கள் இருந்தா தான் இயற்கையான அழகு. அப்படி இருந்தா தான் ஒரு ஆண் ரசிப்பான், ஆணு ரசிச்சா தான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போகும். வெளியில போய் அலைஞ்சிட்டு ஆம்பளை மூஞ்சி மாதிரி பொம்பளை மூஞ்சி வச்சு உட்காந்துட்டு எப்படி விரும்புவான்? ஆம்பளை மூஞ்சி மாதிரியே பொம்பளை மூஞ்சியும் இருந்தா இவனுக்கு எப்படி ஆசை வரும்ங்கிற இயற்கையா வராதுல. அப்ப நம்ம அதையும் யோசிக்கணும், நம்ம இப்படி எல்லாம் இருந்தா தான் முகத்துல ஒரு கலை இருக்கும், மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். அப்ப கணவன் வந்து நம்மளை பார்த்தோம்னு ஆசைப்படுவான், நம்ம வந்து அவனுடைய கோபத்தை அவனுடைய டென்ஷனை தணிக்கக்கூடியவர்களா நம்ம இருப்போம். இதையெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாமிய குடும்பவியல் இரண்டாவது அம்சமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாதாரத்திற்கு யார் பொறுப்பு? ஆம்பளை தான் பொறுப்பு.